Hello, hi, welcome back to my channel. First time I your name Sindhu. Skin care, hair care, DIY videos, vlogs. If you are interested in the channel, subscribe to the bell icon. And Instagram ID in the description box. வீடியோல பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சோ இந்த டாபிக் நான் எடுத்ததுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபேஷியல் ஹேர் பத்தி வந்து நிறைய வந்து வீடியோஸ் பண்றாங்க அண்ட் ஃபேஷியல் ஹேர் வந்து கண்டிப்பா வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணனும் சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அண்ட் ஃபேஷியல் ஹேர் வந்து நிறைய பேர் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வந்து போயிட்டு இருக்கு முக்கியமா இந்த ஃபேஷியல் ஹேர் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இருக்கும் எல்லா உமன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர் வந்து இருக்கும் ஸோ இந்த ஃபேஷியல் ஹேர் என்ன பண்ணணும்னா பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து என்னென்னா அவங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணுது அதே மாதிரி தான் ஃபேஷியல் இருக்க ஃபேஷியல் ஹேரும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லன்னு கிடையாது நம்ம பாடியில் இருக்கிற ஹேர் எல்லாமே வந்து அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது பாடி ஃபங்க்ஷன் வந்து இருக்குது அதோட ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக அந்த ஹேர்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து இருக்குது ஸோ இப்போ பாடியில் இருக்கிற ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கை காலெலாம் இருக்கிற ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா நம்ம வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் என்விரான்மெண்ட்ல இருக்கிற டெம்பரேச்சர் வந்து நம்ம பாடியில் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கும் அது வந்து ஸ்வெட்டை வந்து வெளியே நம்ம பாடியிலேருந்து கெட்டது அதாவது கெட்ட வேஸ்ட் மெட்டீரியல் வந்து ஸ்வெட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த மாதிரி ஹேர் வந்து வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி தான் வந்து ஃபேஸில் இருக்கிற ஹேர் வந்து சில அதோட சில வேலைகளை வந்து பண்ணுறதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேஷியல் ஹேர் வந்து இருக்கும் அப்போ கண்ணில் இருக்கிற இமை முடி என்ன பண்ணுதுன்னா நம்ம கண்ணில் தூசி விழாமல் அப்புறம் எதுவும் விழாமல் பார்த்துக்க நம்ம கண்ணில் இருக்கிற இமைகள் முடி வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி தான் வந்து நோஸ்லேயும் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதை என்ன பண்ணுதுன்னா டர்ட் இதெல்லாம் வந்து நம்ம நோஸ் வழியே வந்து பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி தான் ஃபேஷியல் ஹேரும் வந்து ஒரு காமனான விஷயம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக இருக்கும் பட் இந்த ஃபேஷியல் ஹேர் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப வந்து ஹார்மோன் ப்ராப்ளம்னால வந்து நிறைய வந்து இருக்கலாம் ஸோ அது நிறைய இருக்கனால அவங்களுக்கு வந்து வெளியே வந்து அப்படியே வந்து ரொம்ப வந்து ஷோ ஆகும் ஹேர் வந்து இருக்கிறது வந்து அப்படியே வந்து தெரியும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேணால் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் இந்த மாதிரி மெத்தட் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் நான் எப்படி பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து இது வரைக்கும் ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணது வந்து கிடையாது அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தேவை வந்து இல்லை ஆனால் நான் வந்து அந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் ரிமூவெல்லாம் வந்து பெருசாக வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ அதனால் நான் அந்த மாதிரி விஷயம் பண்ண மாட்டேன் ஓகே இந்த ஃபேஷியல் ஹேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வந்து இருக்குது ஒன்று வந்து வெல்லஸ் ஹேர் இன்னொன்று வந்து டெர்மினல் ஹேர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வெல்லஸ் ஹேர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இன்விசிபிளாக தான் இருக்கும் ரொம்ப வந்து கண்ணுக்கு வந்து தெரியாது இது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப குட்டி குட்டியாக ஷார்ட்டாக வந்து ஒயிட்டிஷாக நம்ம ஸ்கின் கலருக்கு மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ வந்து இது வந்து இன்விசிபிளாக இருக்கும் ரொம்ப வந்து விசிபிளாக வந்து தெரியாது இது நேச்சுரல் இது வந்து மோஸ்ட்லி எங்கெங்கே வந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லிப்ஸுக்கு மேலே தென் வந்து சின்ல தென் வந்து இந்த சைடில் தென் வந்து இது நம்ம காதுக்கு பின்னாடிலாம் குட்டி குட்டி ஹேர் ஹேர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெலஸ் ஹேர்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வெலஸ் ஹேர் என்ன பண்ணுதுனா நம்ம பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் அதை வந்து நம்ம ஸ்வெட்டை வந்து வெளியேற்றதுக்கும் வந்து இந்த வெலஸ் ஹேர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஸோ இந்த வெலஸ் ஹேர் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும் இங்கெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து அப்படியே வேர்க்கும் இந்த இடத்துல ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து வேர்க்கும் ஸோ இதெல்லாம் வந்து என்னதுன்னா அங்கே இருக்கிற வெலஸ் அப்படி வெலஸ் ஹேர் பண்ணுற அந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து ஸோ அங்கெல்லாம் வந்து வேர்க்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து தெரியும் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஹேர் இது பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும் திக்காக இருக்கும் அது வந்து ரொம்ப லாங்காகவும் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த ஹேர் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் அண்ட் நம்ம ஹேர் ஃபோர் ஹெட்ல நம்ம ஃபேஸில் அண்ட் வந்து அப்புறம் பியர்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பியர்ட் முடியாது வந்து நம்ம ஆன் பிட்லாம் இருக்குதுல்ல ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா டெர்மினல் ஹேர்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பிளாக்காக திக்காக அண்ட் யூஸ்வலாக வந்து லாங்காக இருக்கும் அது வந்து பிக்மெண்டட் ஹேர்னு சொல்லி சொல்கிறாங்க மோஸ்ட்லி இந்த டெர்மினல் ஹேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்மோன் ப்ராப்ளம்னால தான் வந்து இந்த ஹேர்லாம் வந்து இருக்கும் அதாவது அதோடய க்ரோத் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்மளோட ஹார்மோன்னால தான் வந்து இந்த டெர்மினல் ஹேரோட க்ரோத் வந்து அதிகமாக வந்து இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஸோ டெர்மினல் ஹேர் வந்து என்ன சொல்லியிருக்கேன் பியர்ட் ஹேர்லாம் வந்து டெர்மினல் ஹேர்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பியர்ட்லாம் வந்து சர்டன் ஏஜில் தான் வந்து மென்ஸ்க்குலாம் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து காரணம்னா சர்டன் ஏஜில் வர்றதுனால ஸோ சர்டன் ஏஜில் அந்தந்த ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகிறதுனால தான் ஸோ இந்த மாதிரி பியர்டு மீச தாடி இதெல்லாம் வந்து வளரும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர் ரிமூவலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவலில் வந்து நிறைய மெத்தட் வந்துருக்கு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மூணு மெத்தட் வந்து பார்க்க போகிறோம் அந்த மூணு மெத்தடில் வந்து எது வந்து பெஸ்ட்டான மெத்தட்ஸ் வந்து பார்க்க போகிறோம்
ஸோ வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் பற்றி வந்து அவங்களுக்கு எந்த விஷயமே தெரியாது. ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரோஸ் ஆஃப் ஃபேஷியல் ஹேர் வந்து பார்க்கலாம். ப்ரோஸில் வந்து என்னென்ன வந்து நல்ல விஷயங்கள் ஃபேஷியல் ஹேர் ரிமூவல்னால நமக்கு என்னென்ன நல்ல விஷயம்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெட் ஸ்கின் செல்ஸை வந்து இது வந்து ரிமூவ் பண்ணும். நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸும் என்ன ஆகுனா அந்த ஹேரோட சேர்ந்து வந்து என்ன ஆகுனா ரிமூவ் ஆகும். ஸோ இதனால் அதை வந்து நம்மளுக்கு டெட் ஸ்கின் செல்ஸும் ரிமூவ் ஆகிறது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து அதில் இருக்குது. நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்டராக இருக்கிற மாதிரி தெரியும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ் அடியில் இருக்க அந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்கின் வந்து நம்மளுக்கு வெளியே வரதுனால நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெப்ரிஷ்னா தேவையில்லாத விஷயம், தென் வந்து எக்ஸஸ் ஆயில், சீபம், டர்ட் இதெல்லாம் வந்து சேர்ந்த ஹேரோட ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு செகண்ட் பெனிஃபிட்டு சொல்லலாம். நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் போடுற பர்சனுக்கு வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் வந்து ஒரு பெஸ்ட்டான திங். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஃபேஷியல் ஹேர் இருக்கிறனால வந்து நம்ம மேக்கப் வந்து கரெக்டான அந்த இடத்துல வந்து செட்டில் ஆகாது, அது வந்து ரொம்ப கலையிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் வந்து நம்ம மேக்கப் போட ஃபினிஷ் வந்து கொஞ்சம் அன்இவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவல்னால நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஹேரே இல்லைன்னா நமக்கு வந்து மேக்கப் போட ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும், அதோடய பேஸ் வந்து ரொம்ப நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். நம்ம மேக்கப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக வந்து இருக்கும். டிப் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆக்ட் அஸ் அ மெக்கானிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர்னு சொல்கிறாங்க. மெக்கானிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர்னால் நம்ம வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப்போ இல்லை சுகரோ இல்லை வேறு ஏதாவது இன்க்ரீன் போட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து என்னதாக இருக்குன்னா, நம்ம எப்படி எப்படி நம்ம ஃபேஸ் ஃபேஷியல் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணும்போது இது வந்து ஒரு மெக்கானிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணனு சொல்கிறாங்க. அதாவது லைட்டாக வந்து ஸ்க்ரப்பிங் ஆக்ஷன் வந்து நம்ம பண்ணும்போது இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து ஹார்மோனல் ப்ராப்ளம்னால ஃபேஷியல் ஹேர் வந்து ரொம்ப விசிபிளாக வந்து தெரியும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்கும். அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆக மாட்டாங்க. எல்லாருக்குமே வந்து நேச்சுரலாக இருக்கிறது தான் இந்த ஃபேஷியல் ஹேர் வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சாலே வந்து ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. பட் இந்த ஹார்மோனல் பிரச்சனைனால ரொம்ப ஃபேஷியல் ஹேர் வந்து ரொம்ப விசிபிளாக தெரியவங்களுக்கு வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ப்ரோஸ் வந்து பார்க்குறோம், இப்போ வந்து கான்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கான்ஸில் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக்மெண்ட்டாக டார்க்காக ஹேர் இருக்கவங்க வந்து இந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் வந்து பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ஷேவிங் மெத்தட் மூலமாக பண்ணிங்க அப்படின்னா, அவங்க வந்து ஹேர் ரிமூவ் பண்ணக்கப்புறம் அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக வந்து இருக்கும், ரொம்ப பிக்மெண்ட்டடாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதில் விசிபிளாக வந்து தெரியும். ஸோ ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண இடத்துக்கும் ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணாத இடத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ரிமூவ் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பாயிண்ட் நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ ஷேவிங்னாலே வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடாக வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும், அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பாடி ஹேருக்கு வந்து நம்ம அடிக்கடி வந்து பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி தான் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவலுக்கும் வந்து நம்ம அடிக்கடி வந்து ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரோன் ஹேர். ஸோ ஃபேஷியல் எப்படி நம்ம பாடி ஹேர் ரிமூவ் பண்ணும்போது இன்க்ரோன் ஹேர் ஸ்ட்ராபெரி லெக்ஸ்லாம் வந்து இருக்கோ, அதே மாதிரி தான் வந்து ஃபேஷியல் ஹேர் பண்ணும்போது வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். பட் வந்து இது வந்து யூஸ்வலாக எல்லாருக்குமே வந்து இருக்காது, மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே வராது. இப்போ வெலஸ் ஹேர்ன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வெலஸ் ஹேர் வந்து என்ன பண்ணோம்னா, இன்க்ரோன் பிரச்சனை வந்து நமக்கு இருக்காது. க்ரிமினல் ஹேர் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரோன் ஹேர் ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ வெலஸ் ஹேர் வந்து சொல்லிட்டோம், நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இருக்கிறது வந்து நமக்கு வந்து வெலஸ் ஹேர் தான் வந்து இருக்குது. ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுவோம்னா, நம் அபோ த லிப்ஸு, தென் வந்து சைடு அண்ட் சின் அண்ட் வந்து இங்கே தான் பண்ணுவோம். ஸோ வந்து இங்கெல்லாம் இருக்கிறத பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வேலர்ஸ் ஹேர் தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு இன்க்ரோன் ஹேர் க்ரோத் வந்து அவ்வளோவா இருக்காது. பட் மேபி ரொம்ப திக் அண்ட் பிக்மெண்ட்டாக திக்க ஹேர் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரோன் ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேவிங் ரேசர் யூஸ் பண்ண தெரியாதவங்க, ஷேவிங் ரேசர் வந்து ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து ரேசர் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயம். ஏன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களே வந்து கட் பண்ணிக்கிறதுக்கான ரிஸ்க் வந்து நிறையவே இருக்குது. அண்ட் வந்து நிக்ஸ் வர்றதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. லைக் நிக்ஸ்ன்னு என்ன சொல்லுங்கன்னா, ஸ்மால் ஸ்மால் பம்ஸ் வந்து வரும். உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ரேசர் வந்து செட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பம்ஸ் பிரச்சனை வர்றதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனஸ் அண்ட் எச்சிங் வந்து இருக்கும். இந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரை ஸ்கின் பீப்புள் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ஷேவ் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ்லாம் பண்ணாமல், ப்ராப்பராக அந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணாமல் ஹேர் வந்து ஷேவிங் ரேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேவ் பண்ணக்கப்புறம் ட்ரைனஸ் அண்ட் இச்சிங், ரெட்னஸ் இந்த பிரச்சனைலாம்
தான் வந்து வரும். ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரேசர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஸ்கின் ப்ரெப் பண்ணுற ஸ்டெப்ஸ்லாம் வந்து கரெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் வந்து வராது. ஓகே, இப்போ இந்த ஷேவிங் மெத்தட், அதாவது ரேசர் யூஸ் பண்ணி ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுற மெத்தட் வந்து யாருக்கெல்லாம் வந்து செட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான். ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து என்ன பண்ணணும்னா பேஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பட் மோஸ்ட்லி வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் இருக்கும் வந்து ஃபேஷியல் ஹேர் வந்து ரேசருக்கு பதிலாக வேறு ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க நான் வந்து சொல்லுவேன். அண்ட் செகண்ட் யாருக்கு வந்து செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எசிமா, சோரியாசிஸ் வந்து ஆக்னி இருக்கிறவங்களிடம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் யூஸிங் ரேசர் வச்சு பண்ணுறது வந்து செட் ஆகாது. ஸோ அவங்களாம் வந்து நம்ம ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா வந்து செக் பண்ணிக்கணும் அவங்களுக்கு வந்து செட் ஆகுமா இல்லையான்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ரேசர் யூஸ் பண்ணி ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் வந்து நம்ம பார்த்துட்டோம், அதோடய ப்ரோஸ் பார்த்துட்டோம், அப்புறம் அதோடய கான்ஸும் வந்து பார்த்துட்டோம், அண்ட் வந்து அந்த ஹேர் அட்டானமி எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இப்போ நான் வந்து ஸோ எனக்கு பர்சனலாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு கிடையாது. நான் இது வரைக்கும் ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணணும் எனக்கு கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ணலான்னு வந்து யோசிச்சிருக்கேன். இது என்னோடய அப்பர் ஹேர் மட்டும், என்னோடய அப்பர் லிப்ஸ்க்கு மேலே இருக்க ஹேர் மட்டும் வந்து ரிமூவ் பண்ணலான்னு வந்து ரிமூவ் பண்ணுவேன். ஸோ நான் அதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரேசர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ ஃபேஸுக்கு ஹேர் ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபேஷியல் ரேசஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஷியல் ரேசஸ் வந்து இது வந்து இருக்குது, அதில் கண்டிப்பாக நல்ல ஒரு பெஸ்ட்டான ரேசர் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷியல் ரேசர் தான். இது பார்த்திங்கன்னா ட்விங்கிள் அப்படிங்கிற ப்ராண்டில் இருக்கிற ஐப்ரோ ரேசர். ஸோ இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் வந்து இருக்கும். 3 பீஸ் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினேன்னா நான் வந்து 80 வாங்கினேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வந்து வாங்கினேன். நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் வந்து நிறைய அவைலபிளாக வந்துருக்கும். கண்டிப்பாக ஃபேஷியல் வந்து நீங்கள் ஹேர் ரிமூவ் பண்ண போகிறீங்க, ரேசர் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஷியல் ரேசர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த ரேசர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ வந்து ரேசர் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு கேப் வந்து கொடுத்துருப்பாங்க, சேஃப்டி கேப். ஸோ வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு தென் வந்து அகெயின் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப வந்து க்யூட்டாக வந்து சேஃப்டியாக சேஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து நீட் பேக்கேஜிங். அண்ட் இதோட பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இல்லை, அண்ட் வந்து கரெக்டான நம்ம ஃபேஷியல் ஹேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேஷியல் அட்டானமிக்கு கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எப்படி ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுவேன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்க்க போகிறீங்க. அப்போ தான் நான் ஒன்லி என்னோடய அப்பர் லிப்ஸோட ஹேர் மட்டும்தான் வந்து ரிமூவ் பண்ணுவேன். மற்றபடி என்னோடய ஃபேஷியல் ஹேர் மொத்தமும் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஃபேஸ் மொத்தமும் ஹேர் ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து வந்து எனக்கு வந்து இல்லை. ஸோ ஆஃப்டர் ஷேவிங் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் எப்படி ஹேர் ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஃபேஸை நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் வந்து என்னோடய டோனிங் மாய்ஸ்சரைசிங் ஸ்டெப்லாம் வந்து முடிச்சிட்டேன். ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஜெல்லை வந்து நம்ம வந்து லேயர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ரேசர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். உங்களோட பேர் ஸ்கின்ல வந்து கண்டிப்பாக வந்து ரேசர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட ஷேவிங் ஃபோம் ஆர் ஷேவிங் க்ரீம் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி சோப் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபேஸ்க்கு வந்து கண்டிப்பாக சோப் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஜெல் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து நம்ம ரேசர் வந்து ஸ்கின்ல வந்து டைரெக்டாக வந்து படாது. ஸோ வந்து அந்த ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ வந்து உங்களுக்கு இந்த பம்ப்ஸ் அண்ட் கட்ஸ் இதுக்கெல்லாம் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ வந்து உங்கள் பேர் ஸ்கின்ல எப்போவும் வந்து ரேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க. அது உங்கள் பாடியாக இருந்தாலும் சரி, அது உங்கள் ஃபேஸ் ஹேராக இருந்தாலும் சரி, பாடி ஹேர் ரிமூவலாக இருந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக வந்து பேர் ஸ்கின்ல வந்து ரேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. I still remember when I was really free and all the things I lived and the mirrors, all the things that I left. I regret for this, it won't be the same. Yeah, I never felt this way, 'cause I want to come back and find my way, and I have to run and run away. I finally choose, yeah. 'Cause it feels like I'm wide awake and I'm standing in time. No one disappearing, looking for light. This is the time for you. Yeah, I'm wide awake.
free, and all the things I lived, in the midst of the things that I left, I regret for this, it won't be the same, yeah, I never felt this way, cause I want to come back and find my way, and I have to run and run away, I'll finally choose, yeah, cause it feels like I'm wide awake and I'm standing in time. Disappearing, looking for light. Listen, the time for you. Yeah, I'm wide awake for real. I'm wide awake for real. Cause it feels like I'm wide awake and I'm standing in time. Now I'm disappearing, looking for light. This isn't the time for you. Yeah, I'm wide awake for real. I'm wide awake for real. Okay. நீங்க வந்து பார்த்துருப்பீங்க என்னோட நான் வந்து எப்படி வந்து ஹேர் ரிமூவ் பண்ணது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது வந்து புரிஞ்சிருக்கும். நான் வந்து எப்படி வந்து பண்ணேன், அது வந்து நம்மளோட ரேசரோட ஆங்கிள் வந்து நம்ம வந்து எப்படி வச்சுருக்கணும், அது வந்து நம்ம வந்து எவ்வளோ ஸ்லோவாக வந்து பண்ணணும், அது எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணணும், அது வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட் இது வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப பயமாக தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் வந்து ஃபேஷியல் ரேசஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணதே வந்து கிடையாது. அது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணதால எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பிகாஸ் வந்து நம்ம ரேசர் வந்து யூஸ் பண்ணுறோம், ஒரு பிளேட் வந்து நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து இருக்க தான் செய்யும் அந்த ஒரு பயம். அண்டு நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட அந்த பிளேடு வந்து நான் வந்து ரேசர் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய ஸ்கின்ல வைக்கும்போது தெரிஞ்சிச்சு அந்த பிளேடோட ஷார்ப்னஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஷார்ப்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருக்குது. நம்ம ஃபேஷியலுக்கு நம்ம ஃபேஸ் ஸ்கின்னுக்கு தேவையான கரெக்டான ஒரு ஷார்ப்னஸ் வந்து இருக்குது. ரொம்ப ஷார்ப்பாக வந்து இல்லை, ரொம்ப வந்து பிளெண்டாகவும் வந்து இல்லை, கரெக்டான ஒரு லெவலில் வந்து இருந்துச்சு. அண்ட் வந்து நம்ம ரேசர் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அது தெரியுது, அந்த சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா. ஸோ வந்து அதில் வந்து தெரியுது. ஸோ வந்து ஹேர் வந்து எந்த அளவு வந்து ரிமூவ் ஆகுது, ஒரு ஸ்ட்ரோக் பண்ணும்போது எவ்வளோ ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நல்லா வந்து தெரியுது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிட்டு பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப வந்து சேஃப்டியாக வந்து இருக்குது. அண்ட் வந்து அந்த ஜெல் வந்து என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் மேலே டேரெக்டாக வந்து படாமல் நம்மளுக்கு ஸ்கின் மேலே வந்து இந்த பிளேட் வந்து டேரெக்டாக படுறதுக்கும் அந்த வந்து ஸ்கின் மேலே டேரெக்டாக வந்து இந்த பிளேட் படாமல் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அது வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயம். ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஹேர் ரிமூவ் ஆகுது. அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு அந்த எரிச்சல், பம்ப், அந்த ரெட்னஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பண்ணி ஒரு 5 minutes தான் வந்து ஆகுது. எனக்கு வந்து எந்த ஒரு எனக்கு வந்து இந்த இடத்துல எந்த ஒரு இரிட்டேஷன் இல்லை, அண்ட் ரெட்னஸ் வந்து இல்லை. எனக்கு வந்து நார்மலாக தான் வந்து தெரியுது. எனக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் வந்து இல்லை. ஓகே, தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ரிமூவ் வந்து எப்படி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக வந்து இருக்குது. நம்ம வந்து ஒரு 2-3 strokes வந்து பண்ணால் தான் வந்து மொத்த ஹேருமே வந்து ரிமூவ் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குட்டி குட்டி ஹேர் வந்து இருக்குது தான் வந்து செய்யும். ரொம்ப டைனியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஹேர். ஸோ பேபி ஹேராக ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ரொம்ப வந்து நான் போட்டு ரொம்ப ஸ்ட்ரோக் பண்ணவே இல்லை. நான் வந்து நார்மலாக வந்து லைட்டாக ஒரு 2-3 strokes தான் வந்து பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்குலாம் எனக்கு வந்து இங்கே வந்து கொஞ்சம் டைனி ஸ்மால் ஸ்மால் ஹேர் வந்து இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேணும்னா நீங்கள் ஒரு 2-3 strokes வந்து பண்ண இடத்துல வந்து ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதோட மொத்த கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம், பட் மொத்த ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியாது. பிகாஸ் நான் வந்து யூஸ் பண்ணாத வந்து நான் உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியும், கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் நான் வந்து டோட்டல் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணது இல்லை இது வரைக்கும், யூஸ் பண்ண வேணாலும் தெரியாது. நான் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு இந்த மாதிரி லிப் அப்பர் லிப் சின்ல ஃபோர்ஹெட்லாம் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். வந்து நீங்கள் வந்து சொன்ன ஸ்டெப்லாம் பார்த்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியல, ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் வந்து டோட்டலி இட்ஸ் ஆப்ஷனல். யாருக்காவது வேணால் மட்டும்தான் அதை பண்ணலாம், கம்பல்சரி எல்லாரும் பண்ணணும் அவசியம் வந்து இல்லை. பண்ணால் வந்து ஃபேஸ் வந்து பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அப்படியும் வந்து கிடையவே கிடையாது.
ஜஸ்ட் வந்து நம்மளோட நம்மளோட ஆசைக்கு தான் வந்து நம்ம பண்ணுறோம் தவிர மற்றபடி வந்து கம்பல்ஷன் வந்து கிடையாது. ஸோ வந்து ஃபேஷியல் ரேசர் வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்க, ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கூட வந்து ஆகட்டும், நீங்கள் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண, நீங்கள் வந்து பாடியில் ஹேண்ட்ஸில் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். கண்டினியூ பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து இப்போ என்னால் எந்த இதுவும் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நான் ஒரு 1 வீக் கழித்து வந்து பார்க்கணும் என் ஸ்கின் எதுவும் ரியாக்ட் ஆகிருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 வீக் வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணக்கப்புறம் தான் வந்து நான் வந்து டிசைட் பண்ணுவேன் ஓகே கண்டினியூ பண்ணலாமா இல்லை வந்து வேணாம் ஸ்டாப் பண்ணிக்கலாமான்ட்டு. அண்ட் வந்து இதோட ஹேர் க்ரோத் பற்றி வந்து நான் கண்டிப்பாக வந்து இருக்க சொல்லிட்டு போ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ, ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பேன். டேக் கேர், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். பாய்.